ஹாய் விவஸ், நான் பெங்களூர்லேருந்து சொன்னல தான். இன்னைக்கு ஈஸியாக டேஸ்ட்டாக பூசணி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காயை மேல்தோல் எடுத்துட்டு விதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி அரைச்ச பூசணிக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்துட்டு நெய் ஊற்றி முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது பொன்னிறமாக வறுபட்டோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம இந்த அரைத்த பூசணி உளுதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். வறுத்து எடுத்தோடனே இதில் வந்து அரைக்கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு வெந்தவுடன் எந்த கப்பில் நம்ம பூசணியை எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்புக்கு சர்க்கரையை எடுத்து நல்லா கிளறி விட்டு ஃப்ரை ஆனோடனே நெய் போட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு ஏலக்காய் தூளையும் தூவி வறுத்த இந்த முந்திரியையும் போட்டு நல்லா நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ்க்கு இருக்க நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா ஒன்று திரண்டு வரும்போது ஒட்டாம் வரும்போது பூசணி அல்வா ரெடி.